ப்ரோ உண்மை ட்ரெஸ் நல்லா இருக்குமா ப்ரோ இங்க நீ வந்து ப்ரோ நீ தான் சொல்லணும் அது 400 450 தான் ஒரு டி-ஷர்ட் ஆமா இங்க ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் எல்லாம் போனா இதெல்லாம் அங்க மாட்டி வச்சிருப்பாங்க எல்லாம் ரேட் டாக் பேஸ் போட்டுப்பான்னு தெரியும் ப்ரோ நமக்கு கடன் சொல்லி பழகிட்ட விட கடன் சொல்லி தான் பழகிட்டோம் ஓ கடன் ஆமா கடன் சொல்லிட்டோம் இதுக்கு முன்னெல்லாம் குட்டோம் எல்லாம் லைக்ரா சட்டை குடுத்துருந்தானுங்க லைக்ரா சட்டை இதை பாருங்க 100 ரூபாய்க்கு போட்டுச்சு 100 ரூபாவா 100 ரூபாய் இது 100 ரூபா ஒரு ஷர்ட் இது ஃபுல்லா 100 ரூபாய் அன்னைக்குள்ள பெருசா இருக்கு 500 தான் 500 தான் 500 ஓகேவா எது ப்ரோ இதெல்லாம் 500 தான் இந்த ஷூ ஃபுல்லா வேணும் 500 பாத்தா வாவ் 500 ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பாத்தீங்கன்னா சைட் ஆஃபிட் தான் வந்திருக்கோம் இங்கெல்லாம் ட்ரெஸ் நல்லா இருக்கும் வந்து மரணமா வச்சு தலைவர் கலையப்பாரு ஃபுல்லா யூடியூப் ஃபுல்லா ப்ரோ உண்மை ட்ரெஸ் நல்லா இருக்குமா ப்ரோ இங்க நீ வந்து ப்ரோ நீ தான் சொல்லணும் அது நீ இன்னும் பார்க்கவே இல்லை ஓகேவா நீ பாத்துட்டு தான் அதான் சொல்லணும் பாத்துட்டு தான் சொல்லு நீ பாத்துட்டு சொல்லு அதுக்காக நான் வெயிட் பண்றேன் ஓகே ப்ரோ எல்லா ட்ரெஸ்ஸும் இப்ப பாத்துக்கலாமா பாக்கலாம் ஓகே ப்ரோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆஃபர்ஸ் வச்சிருக்கீங்களா தீபாவளி இருக்கு ப்ரோ காம்போ ஆஃபர் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் என்னன்னா டெனிம் ஷார்ட்ஸ் அப்புறம் ரயான் ஃபேப்ரிக்ல பியூர் ஒயிட் ஷர்ட் ஆஃப் அண்ட் அது 700 ஆமா டைலர் ஃபிட் பேண்ட் ஒரு பார்ட்டி ஒரு பிரீமியம் குவாலிட்டி ஷர்ட் 1000 ரூபீஸ் ஒரு லோ பஸ் 1500 இது ஒரு காம்போ டெனிம் எப்படி சொல்றது டெனிம் ஜீன் ஒண்ணு ஓகேவா டெனிம் ஜாக்கெட் ஒண்ணு பியூர் ஒயிட் டிஷர்ட் ஒரு ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் 2000 ரூபீஸ் இது ஒரு காம்போ நார்மலா எடுக்கணும்னா மூணு பார்ட்டி ஷர்ட் 1000 ரூபாய்க்கு இருக்கு மூணு ஆஃப் அண்ட் ஷர்ட் 1000 ரூபாய்க்கு இருக்கு மூணு பிரஸ் கார்டன் ஷர்ட் 1000 ரூபாய்க்கு இருக்கு அந்த மாதிரி 100 ரூபாய்க்கு ஷர்ட் இருக்கு 100 ரூபாய்க்கு டிஷர்ட் இருக்கு இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் 3550 ரூபாய் இதெல்லாமே ஒரு டிஷர்ட்னா 100 ரூபாய் ஓகேவா 8 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு கொடுக்குற அளவு வந்து ஒரு சில பிராண்ட்ல மாறி மாறி வரும் அந்த மாதிரி எல்லாத்துலயும் டிஷர்ட் வச்சிருக்கும் எல்லாத்தையும் ப்ரோ இப்ப வந்து எனக்கு ஒரே டவுட் ப்ரோ நிறைய என்னோட வியூவர்ஸ் ஃபுல்லா கேட்டாங்க கமெண்ட்ல ப்ரோ அந்த மூணு ஷர்ட் நாலு ஷர்ட் கொடுக்குறாங்க ஆனா சில குவாலிட்டி இருக்குமா சில பேர் இருக்காது 100% இருக்காது ப்ரோ நாங்க அது எங்களால முடிஞ்சா நீ யோசிச்சு பாத்துருப்ப எல்லாத்துலயும் 5 லைக்ரா சட்டை 5 லைக்ரா பேண்ட் இப்படிதான் போயிருக்குமே தவிர்த்து பிரீமியமா கொடுக்கல அதுலயும் பிரீமியமா கொடுக்கணும் பிரஸ் கார்டன் கொடுத்தோம் பார்ட்டி ஒரு சட்டை கொடுத்தோம் இப்ப இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ் எல்லாம் நல்ல பாப்கார்ன் டைப்ல தரும் ஒரு மாசம் போட்டு அடிக்கிறோம் அதே கஸ்டமர் என் கடைக்கு தான் வரணும் என்னோட மைண்ட் தாட் இதுதான் என் கஸ்டமர் அகைன் என் கடைக்கு வரணும்னா நான் நல்ல பொருள் கொடுக்கணும் அப்பதான் என் கடையை வந்து ஒரு கேமரா வெளியே போட்டே பண்ணுது ப்ரோ சும்மா கிடையாது நான் அசிங்கமான துணியை காமிச்சு காமிச்சு வெளியே அது வெளியே பாக்குறவங்க எப்படி வேணா போயிடும் கேமரா எடுத்து வெளியே போட்டே பண்றது வேற விதம் அதுக்கு நம்ம கேமரால காட்டுறப்ப நல்ல நல்ல துணியை காட்டணும் நல்ல நல்ல ஸ்பீச் தான் கொடுக்கணும் ஏன்னா 10 பேர் பாக்குற இடம்ல கண்டிப்பா நல்லா தான் பண்ணுவோம் அதுதான் ப்ரோ நிறைய பேர் கேட்டிருந்தேன் சைட் ஆஃப் அவுட் வந்து ட்ரெஸ் நல்லா இருக்கு ப்ரோ குவாலிட்டி நல்லா தராரு ஆபீஸ் ஏதோ அந்த குவாலிட்டி இருக்கு ப்ரோ அப்படின்னாங்க ஓகே சரி ப்ரோ கலெக்ஷன் எல்லாம் சொல்லிட்டாரு ஆஃபர்ஸ் சொல்லிட்டாரு இருந்தாலும் டப்டும் சொல்லிட்டாரு இருந்தாலும் புரியல இருந்தாலும் நம்ம பாத்துலாம் ஆஃபர்ஸ்ல நானு அப்படியே ப்ரோ டி ஷர்ட் சும்மா காமிச்சிருவாங்க நார்மலாவே இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ் எல்லாம் எங்கேயுமே இருக்கா நிறைய மோஸ்ட்லி நீ பாத்தனா பிரிண்டர் இந்த சைடு டாம் இருக்கும் இந்த சைடு செரி இருக்கும் இந்த மாதிரி டாம் அண்ட் செரி பண் பண்ற மாதிரி ஏன்னா புள்ளிங்கன்ற தோற்றமே மறைஞ்சாச்சு அந்த மாதிரி சொல்லி சொல்லி அவங்க அசிங்கப்பட்டி போட்டு பண்றதை நிறுத்திக்கணும் நம்மளே எல்லாருமே டீசென்டா இருக்கானுங்க ப்ரோ நான் அவன் சொல்ற மாதிரி சின்ன குழந்தை கடைக்கு வருது நான் காட்ட சட்டை எடுக்க மாட்டானோ எனக்கு தெரியும் நான் நான் பாத்துட்டு வந்தேனா அப்பனா யோசிக்கணும் டிஜிட்டல் இந்தியா எல்லாம் அப்டேட் ஆகிட்டு மாறிட்டே இருக்கானுங்க அப்டேட் ஆகிட்டே போயிட்டே இருக்காங்க ப்ரோ இப்போ உண்மை அதுதான் உண்மைதான் எல்லாருமே அப்டேட் ஆகுறப்போ தனிப்பட்ட திறமை சின்ன விஷயத்தான் நாங்க ப்ரோ எங்களுக்கு நேரம் வரப்ப எல்லாத்தையும் காட்டுவோமே இப்ப நாங்க பிசினஸ்ல இறங்கி வேலையை பாத்துக்கிறோம் நாளைக்கு ஸ்டோர் போடுற பொருள் கண்டிப்பா இது ஃபுல்லா டி ஷர்ட் ப்ரோ பாரு 400 தான் ஃபுல்லா ஆமா 400 450 தான் ஒரு டி ஷர்ட் ஆமா ஓகே பிரீமியமா இருக்கும் இந்த கடை இந்த கலர் இந்த மாதிரி பாத்துக்க எங்க பாத்துக்க இதெல்லாம் நாம இருக்கோம் நல்லா இருக்கியா நல்லா வானவில் கலர் ஆட்டம் கலர் கலரா இருக்கு போட்டு சுத்து அப்போ இங்க பாருங்க ப்ரோ டை அந்த இந்த டி ஷர்ட் ப்ரோ ஓகேவா ஓகே இங்க பா நீங்க புடிச்சுக்கங்க சரியா ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ இது ஃபுல்லா போர்மே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இங்க ஒரு அழகா வானவில் கலர் அழகா இங்க கலர் கலரா இருக்கு எந்த கலர் எடுக்கணும்னு யோசிச்சு வரவங்க இந்த கலர் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோ நம்ம அதான் சொல்றேன் ஒருத்தருக்கு என்னன்னா போடணும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி அடிக்க வச்சிடும் ப்ரோ பேட்டர்ன் எல்லாம் நீயே பாத்துக்கோ நான் எடுத்து எடுத்து கொண்டு இந்த மாதிரி இல்லைன்னா அதோட தோற்றம் மறைஞ்சிடும் நான் இப்படி மடிச்சுதான் எடுத்து காட்ட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா உனக்கு தெரியும்
நான் இப்படி மாத்திரம் நீ வந்து ஸ்டைலா வந்து அழகா பிராண்ட் லுக்ல பாக்குற மாதிரி பாக்கலாம். உனக்கு தேவை என்ன சைஸ பாத்துக்கலாம், நீ எடுத்துக்கலாம். இது டி ஷர்ட் கடை ஓகேவா, ஷர்ட் கடை வாங்க அப்படி. இதுல சும்மா இது எடுக்கிறோம், இதெல்லாம் ட்ரெண்ட்ஸ் மேட்ச் எல்லாம் போனீங்கன்னா வாரி அடிப்பாங்க தள்ளியே ரேட்டு. டாக் பிரைஸ் ஒன்லி, டாக் பிரைஸ் ஒன்லி சொல்லுவாங்க. அந்த ஷர்ட் எல்லாம் 350-400 மட்டும் தான் நம்ம கடையில. 350 தான், 350-400 மட்டும் தான். அப்ராட் வேற ப்ரோ, குளிர் காலத்துல இப்ப விண்டர் ஸ்டார்ட் தாராளமா போட்டு அடிக்கலாம். இப்ப அடிக்கிற மழைக்கு ஆனா சூப்பரா போட்டு சென்னையில வேற எப்ப மழை பெய்யுங்க தெரியல. நீங்க போயிருப்பீங்க, ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் எல்லாம் போனா இதெல்லாம் அங்க மாட்டி வச்சிருப்பாங்க. எல்லாம் ரேட்டு டாக் பேஸ் போட்டுருப்பான்னு தெரியும். நான் கொடைக்கால ரைடிங் போறேன் ப்ரோ. ஆமா குத்துறேன் ப்ரோ, 400 ரூபாய் தான் சொல்றேன். 400 ரூபாய் நீ குத்துற, நான் குத்துறேன். அப்படி வாங்க. ஓகே அடுத்த பாப்பமா. இது வந்து நம்ம சட்டக்கடை ப்ரோ. நம்ம கடன் சொல்லி பழகிட்ட விட கடன் சொல்லிதான் பழகிட்டோம். கடன், ஆமா கடன் சொல்லிட்டோம். இது எல்லாமே பிரஸ் கார்டன் செட் ப்ரோ. இது எல்லாமே பிரஸ் கார்டன் தான். எப்படி இருக்கு சூப்பர் ப்ரோ. இந்த சட்டை தான் பிரீமியமா எடுத்து 3000 ரூபாய் கொடுத்தோம். 3000 ரூபாய், ஆமா. இதுக்கு முன்னாடி குடுத்தவங்க லைக்ரா சட்டை குடுத்துருந்தாங்க. லைக்ரா சட்டை இதை பாருங்க, 100 ரூபாய்க்கு போட்டேன். 100 ரூபாவா? 100 ரூபாய். இது 100 ரூபா, இது ஃபுல்லா 100 ரூபாய். இதெல்லாம் 100 ரூபாய் சட்டை ப்ரோ. ஓ ப்ரோ, எங்களால முடியாது எதுவுமே இல்லை. நாங்க எது வேணா இறங்கி செய்வோம். இருக்கு அதான் லோக்கலாவும் கொடுப்போம், தரமான துணியும் கொடுப்போம். ஃபுல்லா சட்டை தான் ப்ரோ. தரமான பொருள், தரமான பொருள் கொடுத்தாதான் நீ நாளைக்கு என் கடையை தேடி வருவேன். இல்லைன்னா வரமாட்டேன் ப்ரோ. ஆமா ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. இந்த பக்கத்துல 500 ரூபாய். இதே சட்டை 300 ரூபாய்க்கு இருக்கு, 350 ரூபாய்க்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க. இதே ஷர்ட், ஆமா இதே ஷர்ட் 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு அந்த ரேட்டுக்கு இருக்கு. 500. ஆஹா, எங்கேயுமே பாத்துருக்க மாட்டேன். வெளியில ரேடியம் கிளாத்திங் ஓரியன் ஃபேஷன் எல்லாம் போனா ஒரு ரேட்டு சொல்லிடுவோம். நீங்க பிராண்ட் ப்ரோ தான் தெரியும். அண்ணா நகர் சைட்ல ஒரு ஒரு ரேட்டு டைட்டா அடிப்பான். நம்ம கையில 500 ரூபாய் தான். இப்ப அந்த ஷர்ட் எவ்வளவு? 500 ப்ரோ. 500 தான். டபுள் பிரிண்ட், டபுள் பிரிண்ட். வெளியே இது வெளியே ஒரு பிரிண்ட், உள்ள ஒரு பிரிண்ட் இருக்கும். அதான் நான் சொன்னல, இந்த மாதிரி ரேடியம் கிளாத்திங் வெளியே போய் எடுக்கிறப்போ அந்த ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பதான் உங்களுக்கு ஒரு மனப்பான்மையே வரும். இந்த ரேட் ப்ரோ 500 ரூபாய்க்கு சொல்றாரு. அப்பனா யோசிக்கல, துணி கம்மியா கிடைக்குதுரா. இப்ப இங்க இங்க ராயபுரம் இந்த எம்சி ரோட் சைட்ல போய் எடுத்தோம்னா அது ஒரு ரேட்டு கிடைக்கும். அப்ப இதே நாங்க மும்பைல போய் எடுத்தா எங்களுக்கு கம்மி. அந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்க முடியும்னா எந்த ஊருக்கு வேணா போய் எடுத்துட்டு வரலாம். அதுக்காக தான் நாங்க போறது. இப்ப ஒரு நாள் பிளான் பண்ணி மும்பை போனோமா, லைட்டா பூச்சிட்டு வந்துருவோம். கம்மி ரேட்டு கொடுக்கலாம். நம்ம ஊர் ஜனத்துக்கு நம்ம தான் ப்ரோ தரணும். அதுக்கு அந்த ஒரு மைண்ட் தாட்ல வியாபாரம் பண்ணல. குவாலிட்டி ரேட் நீங்க நின்ன கொஞ்ச நேரத்துல ஜனம் வந்துனே இருக்குதுன்னா அது யோசிக்கணும். நானும் பார்த்தேன், நிறைய பேர் வந்து வாங்கிட்டே இருக்காங்க கஸ்டமர்ஸ் எல்லாம். சரி ப்ரோ, இதெல்லாமே டபுள் பாக்கெட் இருக்கு. எல்லாத்துக்கும் இதே ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் தண்ணி தண்ணி ரோ, தண்ணி தண்ணி ரேக். ஓகேவா? எம் எல் எக்ஸ்எல். ஓ, எம் எல் எக்ஸ்எல். இது எவ்வளவு இருக்கு? ஓகே, இந்த அளவுல நார்மல் சைஸ், ரெகுலர் சைஸ். ஓகேவா? இதுக்காக டபுள் எக்ஸ்எல் அப்படியே திருப்பிங்க சைடுல பாருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் எக்ஸ்எல் வச்சுக்கிறோம். எதுக்காகனா, குண்டா இருக்கவங்களுக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்கலன்னு ஒரு மன கஷ்டத்தோட வெளியே போக கூடாது. இல்லங்க, ஃபர்ஸ்ட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, குண்டா இருக்கவங்களாம். ப்ரோ நீங்க ரிவ்யூ தானே பண்றீங்க ட்ரெஸ் ரிவ்யூலாம். எனக்கு இந்த குண்டா இருக்கேன், சிலகளை கேட்டா எனக்கு கிடைக்க மாட்டுது. நீங்க ஏதாச்சும் இருந்தா நீங்க ரிவ்யூ பண்ற கடையில தான் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், அண்ணன் கடைக்கு வாங்க. கண்டிப்பா எல்லா சைஸுமே இருக்கு. டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ் எல்லாம் சட்டே போட முடியாத அளவு எல்லாம் கஷ்டப்பட்டு வெளியே போய் துணி இல்லையா ப்ரோ? ப்ரோ சின்ன சின்ன பசங்களுக்கு இருக்கு அதே பேட்டர்ல எங்களுக்கு வேணும். டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல்லையும் பிரிண்ட் எடுங்க பாருங்க. ஓ சூப்பர்ங்க. டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் பிரிண்ட் எடுங்க. நீ அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இதையும் நோட் பண்ணிக்கோ. வெளி கடையில போனா டபுள் எக்ஸ்எல் ஒரு ரேட், எக்ஸ்எல் இருந்து ஒரு ரேட் இன்னொன்னு. பெரிய சைஸ் ப்ரோ, கொஞ்சம் எக்ஸாம்பிள் ஆகும். என் கடையில இந்த சட்டை சைஸ் நல்லா நோட் பண்ணிக்கோ. டபுள் எக்ஸ்எல், ஆமா டபுள் எக்ஸ்எல். எம் சைஸும் 400 ரூபாய் தான், டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் 400 ரூபாய் தான். எல்லாமே 400 தான். ஆமா 400 ரூபாய் சட்டை. இதெல்லாம் எக்ஸ்எல் எம் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் தான், ஒரே ரேட். 500 அந்த ரெண்டு வரும். இந்த பிரிண்டட் 400 அந்த மாதிரி ஒரு ஒரு ரேட், ஒரு ஒரு துணி ஒரு ஒரு பக்குவத்துக்கு இருக்குதான் அந்தந்த ரேட் தான். ஓகே ஓகே. ஆமா, ஆஃப் அண்ட் செட் அப்படிங்கறாங்க. 3000 ரூபாய் ஃபுல்லாவே. அது ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் 3000 ரூபாய் செட் ப்ரோ. 3000 ரூபாய். ஆமா, 3000 ரூபாய்னா 3000 ரூபாய் இல்ல, ஒரே சட்டை 3 சட்டை எடுக்கணும். ஓ, 3 சட்டை 1000 ரூபாய். எனக்கு 3000 ரூபான்னு கதல வந்துச்சுங்க. எல்லாமே தப்பா பாக்குறது ப்ரோ. இது என்ன ப்ரோ, இது என்ன புளி புளி புளியா இருக்கு? அதெல்லாம் மாடல் ப்ரோ. 3 சட்டை 1000 ரூபாய் டிஃபரெண்டா இருக்கு. 3 சட்டை 1000 ரூபாய்
நல்லா காத்து போக முடியல இருக்கு. ஆமா தெரியல, காத்து போறதுக்கு தான் இங்க பாரு, டிரான்ஸ்பரண்டா தெரியும் நேட்டா போட்டு நான் ஏர் பண்ணுவேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கா? ஓ, இதுல இருந்து ஆஃபர் 3000 ரூபீஸ். 3000 ரூபீஸ் ஓகே. டெனிம் ஜாக்கெட் வருது பாருங்க, டெனிம் ஜாக்கெட். ஆமா எல்லாமே இருக்கும், ஏ டு செட். ஓகே ப்ரோ, இன்னர தவிர்த்து ப்ரோ, ஜெட்டி பனியன தவிர்த்து எல்லா பொருளுமே. ஜெட்டி பனியன் போட வேண்டியதுனா யா ட்ரையல் பாக்கணும் கேப்பானுங்க, நம்ம தேவலாத தலவலி அதான். பேண்ட் கடை, வாட் அ பேண்ட் கடை, தனியா வாங்க போலாம். இது ஜீன் கடை ஓகேவா? நான் வந்து ஒரு ஒரு கடையும் தனியா காட்டுறேன், ஒரு ஒரு கடையும் கடல்னு சொல்லி காட்டுறேன். ஆமா புரிஞ்சுக்கணும் சரியா. உண்மையாவே எப்படின்னா நிறைய இது எல்லாம் ஒன்னா வச்சுப்பாங்க, பேண்ட் ஷர்ட் டி ஷர்ட் அது இதுனால. ஆனா இங்க வந்து எப்படின்னா ஒரு ஒரு இதுக்கும் பேண்ட்டுக்கு ஷர்ட்டுக்கு டி ஷர்ட் அதுக்கு அதுக்கு தனித்தனி கடை இருக்குங்க. உண்மையாவே நீங்க பார்த்து பொறுமையா வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே செப்பரேட்டா சொல்லுவா. இப்ப ஜீன்ஸ் பாக்குறோம், ஜீன்ஸ் கலைப்போம் ஒரு சைடு, ஷர்ட் பாக்குறோம் ஷர்ட், அப்ப ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். எங்களுக்கு வேலை அதிகமாகும், நாங்க எங்க வேலையை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு அதிகமான பொருள் தரணும் அப்படின்னா நாங்க யோசித்து யோசித்து பாக்குறப்போ இந்த மாதிரி பண்ணணும். இப்ப ஜீனுக்குன்னு தனி ஒரு கடல், ஜீனுக்குன்னு தனி ஒரு கடல், அந்த மாதிரி டீஸ்னு ஒரு கடை, ஷூக்குன்னு தனி கடை இருக்கு ப்ரோ, குடோனுக்குன்னு தனியா வச்சிருக்கோம், குடோனும் தனியா இருக்கு. நம்ம சொல்றோம் அதான் புத்தான், எங்களால எவ்வளவு வேணா இருக்கு செய்ய முடியும். எதுக்காக என் கஸ்டமர், இப்ப நீங்க கஸ்டமரா இருக்கீங்கன்னா நாளைக்கு என் கடைக்கு வரணும். கண்டிப்பா நீ வருதுன்னா ஒரு 10 பேர் வருவா, நீ என்ன பண்ண நல்லா இல்லை, நீ போயிட்டு ஒரு 10 பேர் நல்லாவே இல்லைன்றவே தேவையா எனக்கு. அது வேலைதான் புரியுதா? ஜீன் 500 ரூபாய்க்கு ஜீன் தரேன், 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஜீன் தரும். சூப்பர் பேகி ஃபிட்டு புரியுது, டோல் ஜீனே கட்டுறேன் பாருங்க, சும்மா சொல்லு 500 ரூபாய் நல்லா இருக்கு. 500 இது இல்லாம இந்த மாதிரி டிஃபரெண்ட் எல்லாமே 500 ரூபாய்ல இருந்து 1500 ரூபாய்க்குள்ள இங்க இருங்க எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்கு ப்ரோ, இங்க பாருங்க எல்லாமே ப்ரோ, எல்லாமே ப்ரோ 1500 ரூபாய் போறதுக்கு மவுண்ட் ரோட்ல ஸ்பென்சர் பிளாசா செகண்ட் ஃப்ளோர்ல ஃபேஸ் 1
நம்ம கடை அஞ்சு கடை லொகேட் ஆயிருக்கு ப்ரோ, ஓகேவா? ஃபேஸ் 2ல நம்மளுக்கு இன்னொரு கடை லொகேட் ஆயிருக்கு. இது நம்ம இதான் நம்ம கடை, நீங்க வயசு சொல்ல மாட்டானுங்க. கீழே வந்து கால் பண்ணினா நான் வந்து கூட்டு போறேன். ஓகே ப்ரோ, ஓகேவா? அப்ப உங்க நம்பர் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுங்க. லொகேஷன் கண்டிப்பா, உங்க அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. கீழே ஸ்பென்சர் வாசல்ல வந்து போன் பண்ணுங்க, தம்பி கீழே நீங்க வந்து உங்களை பிக் பண்ணிப்பேன். மறக்காம இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைடுல இருக்க பெல் பட்டனை தட்டிடுங்க. நான் எதுமே சொல்லல, அவளே சொல்லிட்டோம். எனக்காகவும் நான் பேசுகிறேன், ப்ரோக்காகவும் பேசுகிறேன். ஏன்னா முதுகு வலிக்கு ஒருத்தர் கேமரா அப்படிங்கிறது, வாய் வலிக்கு ஒருத்தர் பேசுறாரு, கஷ்டம் எனக்கு தெரியும். வியாபாரம் பண்றவன் எல்லா விஷயத்துலயும் கஷ்டம் இருக்கு. இப்ப லேட்டஸ்டா யூடியூபர் எல்லாம் திட்டினாங்க, வியூஸ் வருது வியூஸ் வருது, காசுல அமைக்கணும் போறீங்கன்னு. அந்த யூடியூபர் கேமரா முன்னாடி சக்தியை காமிச்சாதான் சக்தி நாலு பேருக்கு தெரியும், கடை ரீச் ஆகும் கண்டிப்பா. இப்போ நீங்க எங்க கடையை காட்டலனா எங்க கடை பத்து பேர் தெரிய போறது இல்ல. கண்டிப்பா தெரியுதுன்னா யூடியூபர் காரணம். யூடியூபருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறமா என் கஸ்டமருக்கு தான் சொல்லுவேன். எல்லா யூடியூபருக்கும் சப்போர்ட் பண்றேன், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. கடைக்கு வந்து வந்து எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு, ஜீன்ஸ் அது இது எல்லாம் ஷூ முதல்ல கூட இருக்கு. லைக் ஷூ எல்லாமே ரிக்வெஸ்ட் ஆகுது உங்ககிட்டயாவது பாக்குற எல்லாருக்கிட்டயும் கேக்குறேன், ப்ளீஸ் சேவ் ரீடெயில்ஸ். ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்றதை நிறுத்துங்க. உங்களுக்கு நாங்க போட்டு பார்க்க சொல்லி ட்ரையல் ரூம்ல இருந்து எல்லாமே கம்ஃபர்டபுளா பண்ணி தராலும், எங்களையும் வந்து கொஞ்சம் பாருங்க. எப்பவுமே ஆன்லைன் ஆன்லைன் போறதை நிறுத்துங்க, ப்ளீஸ் சேவ் டீடைல்ஸ். ஓகே சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் ஒண்ணுமே கேட்கல வந்து ப்ரோ, எனக்கு ஷர்ட் கொஞ்சம் ரிவ்யூ எடுக்கணும் ப்ரோன்னா சூப்பரா தரமா பண்ணி கொடுத்தாரு. ஓகே ப்ரோ, உங்களே கஸ்டமர் கண்டிப்பா கண்டிப்பா அங்க வியூவர்ஸ் வந்து கண்டிப்பா வாங்க ப்ரோ. இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்தி எத்தி பேசிட்டாரு, நான் உண்மையா நல்லா தான் இருக்கு கண்டிப்பா. ஓகே நண்பா, ஓகே ப்ரோ, பாப்போம். ஓகே.